உலகை சுற்றும் மர்ம உலோக பொருளால் பரபரப்பு. சுவிட்சர்லாந்தில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது, கடுமையாக்க வேண்டும் எச்சரிக்கும் சுகாதார அமைச்சர். இந்திய விவசாயிகளுக்காக கனடாவில் நடந்த பிரமாண்ட பேரணி. ஜெர்மனியில் பொதுமுடக்கம் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிப்பு. அமெரிக்காவின் உட்டா மாகாணம் மற்றும் ருமேனியாவில் காணப்பட்டதைப் போன்ற மர்மமான உலோகப் பொருள் தற்போது கலிபோர்னியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 18ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள உட்டா மாகாணத்தில் ரெட் ட்ராக் பாலைவனத்தில் ஆடுகள் கணக்கெடுப்பு பணியின் போது ஒரு பள்ளத்தாக்கின் அருகே தரையில் திடீரென 12 அடி உயரமான மர்ம உலோகப் பொருள் ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பது குறித்த தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசாங்கம் அதை ரகசியமாக வைக்க முயன்ற போதும் அது குறித்து அறிந்து கொண்ட மக்கள் அபாயங்களையும் தாண்டி அந்த பாலைவனத்திற்கு சென்று அந்த மர்ம உலோகப் பொருளை புகைப்படம் எடுக்க முயற்சியில் இறங்கினர். ஆனால் 27ஆம் தேதி அந்த மர்ம உலோகத்தூண் அந்த இடத்திலிருந்து மாயமாகியிருந்தது. அதற்கு பதிலாக அங்கே ஒரு முக்கோண தகரம் மட்டுமே இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த தூண் 2015-16ஆம் ஆண்டுகளில் அதே இடத்தில் இருந்ததாக கூகுள் செயற்கைக்கோள் புகைப்படங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அதே நாள் 27ஆம் தேதி ருமேனியா நாட்டில் அதே போல் ஒரு மர்ம உலோகப் பொருள் திடீரென தோன்றியுள்ளது. அதன் உயரம் 13 அடி. அது டிசம்பர் 31ஆம் தேதி காணாமல் போயுள்ளது. இதனையடுத்து கலிபோர்னியாவின் அட்டாஸ்கெடரா நகரத்தில் உள்ள ஒரு மலையின் மீது நேற்று முன்தினம் புதன்கிழமை ஒரு மர்மமான உலோகப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 மர்ம உலோகப் பொருட்களும் பின்னர் காணாமல் போனது ஒரு மர்மமாகவே உள்ளது. சுவிட்சர்லாந்தில் கொரோனா மோசமான நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வருத்தத்துடன் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா பரவல் தீவிரமாகி வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4455 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தம் நாட்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 53000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து சுவிட்சர்லாந்து சுகாதாரத்துறை அமைச்சர் எலைன் ஃபெர்ஸ்டட் கூறுகையில், சுவிட்சர்லாந்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று மோசம் நிலையை அடைந்துள்ளது. நாம் கொரோனாவின் 3ஆம் அலையை அனுமதிக்க கூடாது. எனவே கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மற்றும் டக்குகளில் கோரிக்கை பதாகைகள் மற்றும் கனடா கொடிகளை கட்டியபடி சென்றுள்ளனர். ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பொதுமுடக்கம் எதிர்வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அதிபர் அங்கேலா மேர்க்கல் அறிவித்துள்ளார். ஜெர்மனியில் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி முதல் பொதுமுடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக வளாகங்கள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தொழில் நிறுவனங்களின் பணியாளர்களை அவர்களது இல்லங்களில் இருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் இதுவரை கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் 11,5,832 பேர் பாதிக்கப்பட்டதோடு 17,812 பேர் உயிரிழந்துள்ளனர்.